ஹலோ விவோஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா தமிழகத்துல கடந்த சில தினங்களாகவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கான விஷயங்கள் மறுபடியும் தோண்டி எடுக்கப்பட்டு அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் தொடங்கியிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அதிரடி நடவடிக்கைகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒன்று தான் அவருடைய தேர்தல் அறிக்கையில் அவர் அறிவிச்சிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கான காரணங்கள் கண்டறியப்படும், கூடிய விரைவிலேயே அது சம்மந்தப்பட்டவங்க கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பரபரப்பாக தெரிவிச்சிருந்தார். கொரோனா காலகட்டங்கள்னால அது எல்லாமே தாமதிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் இப்போ மீண்டும் அந்த விஷயத்தை கையில் எடுத்து நிறைய பேரை விசாரிச்சுட்டும் வந்துகிட்டு இருக்காங்க. பல திடுக்கிடும் உண்மைகள் தினம் தினம் வெளியாகிக்கிட்டு இருக்கு. இப்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, கொடநாடு கொள்ளை சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களில் ஏராளமான ஆதாரங்களும் கிடச்சிருக்கு, சம்மந்தப்பட்டவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் கிடச்சிருக்கு. ஸோ விவோஸ் இது சம்மந்தப்பட்ட தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய துடுப்பீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடந்த ஒரு மாத காலமாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒரு தனிப்படையானது அமைக்கப்பட்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே இந்த கொடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்குகள் தமிழகத்தில் ரொம்பவே நிலுவையிலையும் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி மற்றும் சசிகலா சம்பந்தப்பட்டவங்க தான் இந்த கொள்ளைக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் பரவிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் சசிகலா அவர்கள் அதிமுகவை கைப்பற்றி அது மூலமாக தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் தான் சசிகலா கைது செய்யப்பட்டு சமீபத்தில் தான் அவர் சிறையிலிருந்து வெளியில் வந்தார். இந்த நிலையில் தான் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் மூலமாக கொடநாடு கொள்ளை வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே விசாரிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 4 பேர் தான் பாக்கி அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் அந்த 4 பேர்கிட்டையும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்குன்ற ஒரு தகவலை இப்போ அரசு சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 4 பேர்கிட்டையும் விசாரணைகள் நடத்தப்பட்டு இவங்க கிட்டேருந்து கிடைக்கிற ஒரு சில தகவல்கள் மூலமாக கண்டிப்பாக இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்க சீக்கிரமாகவே கைது செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் பரபரப்பாக தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் மத்தியிலையும் சரி அதிமுகவிலையும் சரி தொடர்ந்து பல பரபரப்புகள் இதனால் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவார் அப்படின்னு சொல்லி பல பேர் அவருக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போது நீலகிரி மாவட்ட அந்த எஸ்பி தலைமையில் 5 தனிப்படைகளை ஆரம்பித்து தொடர்ந்து பல பேரை விசாரிச்சுட்டு வராங்க. ஏற்கனவே விசாரிக்கப்பட்டவங்க இப்போ மீண்டும் விசாரிக்கப்படுறாங்க. இன்னும் விசாரிக்கப்படாமல் நிலுவையில் இருக்க நிறைய சாட்சிகள் இப்போ விசாரிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 4 சாட்சிகள் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அந்த 4 பேரையும் விசாரிச்சிட்டா போதும், இந்த விஷயங்களில் ஏராளமான தகவல்கள் வெளியில் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் எடப்பாடி மற்றும் சசிகலா குரூப் ரொம்பவே பரபரப்பில் இருக்காங்க, ரொம்பவே பயத்திலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க சம்மந்தப்பட்ட தகவல்களை சமூக வலைதளங்களில் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ விவோஸ், கூடிய விரைவிலேயே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வெளியாகும். நிஜமாகவே கொடநாட்டில் கொள்ளை சம்பவங்கள் நடந்ததா, அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.